ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஸோ மறுபடியுமா இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் சொன்ன இந்த ஏற்கனவே இந்த ரெண்டு செய்தியை கேட்கும் போது உங்களோட ஆவியில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவனுக்காக தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம இத்தனை நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை கேட்கும் போதே உங்களோட ஆவியில் ஒரு களி கூறுதல் உண்டாகும். ஸோ போன வாரம் வந்து போன பகுதியில் வந்து அந்த மீட்டிங் கண்டென்ட் ஆர்கானிக் சர்ச்சில் என்ன ஆராதனையில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்து சிங்கிங் டுகெதர், அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். நாலு காரியம் இருக்குது. அந்த நாலு காரியத்தில் முதல்ல சிங்கிங் டுகெதரை பற்றி சொன்னேன். இப்போ ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நேரம், எல்லாருமே பகிர்ந்து கொள்ளணும். நல்லா ஞாபகம் வச்சிங்க, ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டிடியூஷனல் சர்ச்சில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ப்ரீஸ்ட் அப்படின்னு பைபிளில் புதிய ஏற்பாடு பிப்ளிக்கல் தியாலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ப்ரீஸ்டுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பிப்ளிக்கல் தியாலஜியோட த்ரஸ்ட்டு. நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரீஸ்ட். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு கூட்டம் மட்டும் ப்ரீஸ்டாக இருந்தாங்க, ஆசாரியர்களாக இருந்தாங்க. புதிய ஏற்பாடு பிரகாரம் எல்லாருமே ப்ரீஸ்ட்டு, ஆசாரியர்கள். ஆனால் எல்லாருமே ஆசாரியர்களாக செயல்பட மாட்டேன்றாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் சர்ச்சில் வந்து எல்லாருமே ஆசாரியர்களாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சபையை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 33 இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் அனதரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஒருவருக்கு ஒருவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் சர்ச்சில், இன்ஸ்டிடியூஷனல் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒன் அனதரிங்லாம் கிடையாது. ஒரு பாஸ்டரே சூப்பர் மேன் மாதிரி அவரே 1000 பேரையும் பலப்படுத்துகிற வேலையை செய்வார். ஒருத்தருக்கு ஒருவர் அப்படின்ற காரியம்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்து இல்லாமல் இருக்குது. ஆர்கானிக் சர்ச்சில் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம நடைமுறையில் பலப்படுத்துகிற காரியம் வந்து ஆர்கானிக் சர்ச்சில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, புதிய ஏற்பாடு பிரகாரம் ஆல் மெம்பர் பார்ட்டிசிபேஷன் வாஸ் த ஆல் மார்க். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோன்றது, எல்லாருமே கலந்து கொள்ளணும், எல்லாருமே ஆசாரியர்களாக செயல்படணுன்றது ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஏதோ ஒரு விதத்தில் அவன் தன்னை ஆசாரியராக அவன் செயல்படணும். ஸோ இந்த பகிர்ந்து கொள்கிற டைம், இந்த பகிர்ந்து கொள்கிற டைமில் என்ன பகிர்ந்து கொள்ளலாம்? ஸோ இது வந்து முதல்ல நான் சொன்னேன், என்ன பகிர்ந்து கொள்ளலாம்னா நம்மளோட வெளிப்பாடுகளை பகிர்ந்து கொள்ளலாம். புதுசாக பாட்டு எழுதிட்டு வந்தால் அதை பாடி காட்டலாம். அதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் சர்ச்சில் வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சிடி போடுற அளவுக்கு பெரிய லெவலில் இருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, சும்மாலாம் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஒரு பாட்டை எழுதியிருந்தீங்கன்னா அதை பாடி காட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதில் வந்து கிடையாது. ஆனால் ஆர்கானிக் சர்ச்சில் அப்படி இல்லை. ஒரு சும்மா ஒரு 10 வரியில் ஒரு பாட்டு எழுதியிருந்தீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் அழகாக பாடி காட்டலாம். பாட்டு எழுதுறதை பற்றியே இதில் வரப்போகிற நாட்களை நான் தனியாக வந்து சொல்லுவேன். எப்படி பாட்டு எழுதுனாங்க அந்த காலத்தில், எப்படி நம்மளுக்கு வந்து இந்த கீர்த்தனைகள், ஹிம்ஸு அதெல்லாம் எப்படி வந்துச்சு, அதை நம்ம இப்போ எப்படி திருப்பியும் எழுதலாம் அப்படின்றத பற்றி நான் தனியாக ஒரு நாள் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தை வெளிப்பாடை பகிர்ந்து கொள்ளலாம், பாட்டு எழுதி சொல்லலாம், ஜப குறிப்புகளை சொல்லலாம், இல்லை ஆட்களை பரிந்துரை ஜபத்தில் நடத்தலாம். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜபிக்கணும்னு பாரம் இருந்துச்சுன்னா அதை சொல்லி எல்லாரும் வாங்க ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து ஜபிக்கலாம், நடத்தலாம், சாட்சிகளை சொல்லலாம். சும்மா இருக்கக்கூடாது, எல்லாருமே ஏதாவது வந்து செய்யணும். தீர்க்க தரிசனம் சொல்லலாம், தீர்க்க தரிசனத்தை வியாக்கியானம், அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மெயினாக இருந்தால் கூட எடுத்த உடனே இதிலெல்லாம் ஜனங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க, ஏற்கனவே பண்ணவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு 2-3 பேர் தான் பேசுகிறாங்க பாஸ்டர், மற்றவங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. அது வந்து எல்லா சர்ச்சிலையும் நடக்கிற ஒரு காரியம். அதனால் இதை ரொம்ப எளிமையான முறையில் எல்லாரையும் பகிர்ந்து கொள்கிற விதத்தில் என்ன பண்ணலாம், அதுக்கான சில ப்ராக்டிக்கல் பயிற்சி, ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாரும் பேசுகிறத ப்ராக்டிக்கலில் கொண்டு வர முடியும். அது என்னன்றது நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இந்த ஆர்கானிக் சர்ச் கேதரிங்கை நீங்கள் நடத்தும் போது முதல்ல நீங்கள் வந்து இதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே அடுத்த வாரத்தில் இருந்து எல்லாருமே வந்து ஒரு 10 நிமிஷம் உங்கள் வாழ்க்கை ஸ்டோரியை வந்து, லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்லணும். நீங்கள் யார், நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க. அதுக்காக ஒரு மணி நேரம் போயிடக்கூடாது, ஒரு 10-15 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம். இது வந்து கேட்கும் போது சிலருக்கு போரிங்காக இருக்கும். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிற சில ஆட்களை நம்மளுக்கு வந்து ஆழமாக வந்து தெரியாது.
இப்படி அவங்க லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே தான் யார் தன்னுடைய கதையை சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. ஸோ அதை வந்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ இங்கே வந்து எல்லாரும் அன்பாக உட்காந்து பொறுமையாக கேட்கணும். அவங்க யார், என்ன, எப்படி வந்தாங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்க ஷேர் பண்ணலாம். 10 to 15 நிமிஷம் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சிங்க. நம்ம சபையில் கூடி வர ஆட்களை ஆழமாய் புரிந்து கொள்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓஹோ, அவங்க ஸ்டோரியெல்லாம் கேட்ட பிறகு தான் தெரியும், ஓஹோ இதனால தான் இந்த சிஸ்டர் இப்படி நடந்துக்கிறாங்க போலகுது, பாவம் இதனால் எனக்கு தெரியாத போயிடுச்சு, இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம்லாம் இருந்திருக்குதா, இது எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து, இவ்வளோ இந்த சகோதரன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா, இப்படிலாம் போயிருக்காரா, இப்படிலாம் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு உங்களுக்கு அவரை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஒரு 15 பேரோ 20 பேரோ இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிங் டைம் முடிஞ்ச உடனே இந்த ஷேரிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஷேரிங்காக ஒரு மணி நேரம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியுதோ ஷேர் பண்ணலாம். ஸோ 15 பேரில் 4 பேர் ஷேர் பண்ணி இன்றைக்கி ஒரு அந்த ஷேரிங் டைம் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, மீதியான ஆட்கள் வந்து அடுத்த வாரம் ஷேர் பண்ணலாம். இப்படியே ஒரு 3-4 வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறதுலேயே வந்து கூட்டம் முடிஞ்சிடும். கூட்டம் முடிஞ்சோன்னா இந்த ஷேரிங் டைம் முடிஞ்சிடும். அப்புறம் இந்த ஷேரிங் டைம் முடிஞ்ச பிறகு அப்புறம் சாப்பிடுவோம் இல்லையா, ஈட்டிங் டுகெதர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் ஃபன் டுகெதர். ஸோ இந்த ஷேரிங் டைம் வந்து 1 hour 1.5 hours நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த டைமில் வந்து இவங்க முதல்ல வந்து இவங்க லைஃப் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இந்த லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் ஏதாவது காஸ்பிளில் ஏதாவது ஒரு சாப்டர் படிச்சுட்டு வர சொல்லணும். படிச்சுட்டு வர சொல்லிட்டு எல்லாருமே படிச்சுட்டு வர சொல்லணும். அடுத்த வாரம் வரும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, யோவான் 6 அதிகாரத்தை எல்லாரும் படிச்சுட்டு வாங்க, கொரிந்தியர் 13 அதிகாரத்தை எல்லாரும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எல்லாரும் அதை நல்லா படிச்சுட்டு வந்துட்ட பிறகு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன, அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்களுக்காக என்ன பேசுனாங்க அப்படின்றத அவங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அது ஒரு பயிற்சி. இன்னொரு ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க கையில் ஏதோ ஒரு சிடியோ இல்லை புஸ்தகமோ கொடுத்து நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்குற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்து, இந்த வாரம் முழுக்க இந்த செய்தியை நீங்கள் நல்லா கேளுங்க, கேட்டுட்டு அடுத்த வாரம் வந்து இந்த செய்தியில் நீங்கள் கற்றுக்கின காரியம் என்ன அப்படின்றத சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கவுங்க கற்றுக்கின காரியத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பேசும்போது மற்றவங்க எல்லோரும் அமைதியாக உட்காந்து கேட்கணும். ஸோ இந்த ஷேரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஷேரிங் பண்ணுறதுல அப்புறம் ஒருவேளை தீர்க்கதாசனம் சொல்கிறதா இருந்தாலும் சரி, மனசில் 2 காரியம் தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த 2 நோக்கம்தான் இருக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற எண்ணத்துலலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. இதில் வந்து நீங்கள் சொன்ன காரியங்களில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா பாஸ்டர் வந்து அதை உங்களுக்கு திருத்தினாங்கன்னா அதை வந்து தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கணும். ஒரு வேளை அதை அவங்க கரெக்ஷன் பண்ணார்னா, இனிமேல் நான் ஷேரிங் பண்ண மாட்டேன், நான் சொன்னாலே தப்பாக சொல்கிறீங்க, அதனால் நான் இனிமேல்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிலாம் போகக்கூடாது. சில மாற்றங்களை சில காரியங்களை கற்றுக்கிட்டு அடுத்த முறை வந்து ஓகே அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொண்டு அடுத்த முறை வந்து சிறப்பாக பண்ணலாம். ஏன்னா சில நேரத்தில் ஆர்வ கோளாறில் நம்ம வந்து தவறாக சொல்லலாம், சில காரியங்களை தவறாக சொல்லுவோம். அப்போ அவங்க ஃபாஸ்ட் உக்காந்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது, அவங்களுக்கு தியாலஜி டாக்டர்ஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்க சந்தோஷம், ஆனால் அந்த காரியத்தில் வந்து சில பிழைகள் இருக்குது அப்படின்னு கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த புஸ்தகத்துலேயோ இந்த செய்தியிலையோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியங்களை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து உங்களோட கோல்ஸ் என்ன, உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொண்டுட்டு நீங்கள் சொல்லணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு எந்தாவது விதத்தில் அவங்களால உதவி செய்ய முடியுமானால் உதவி செய்யலாம். ஸோ உங்களோட லட்சியம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் என்ன பெரிய லட்சியம், நோக்கம் என்ன, எதெல்லாம் சாதிக்கணும்னு விரும்புகிறீங்க, அதை வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். உங்கள் பேஷனை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு நாள் வச்சு அந்த எல்லாருமே அவங்கவுங்களோட பேஷனை அவங்க விருப்பங்களை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான பயிற்சி. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னா,
பண்ணோம் எப்படி பண்ணோம்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கெட்சு போட்டு இப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ண வைக்கிற ஒரு காரியம் கிடையாது. ஓகே, காட் பிளெஸ் யூ. ஸோ அடுத்த பகுதியில் வந்து இன்னும் காரியங்கள் பார்ப்போம்.